அனைவருக்கும் காலை வணக்கம். ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம் டு மாராசி விளாக்ஸ் ஒன்ஸ் அகெயின். இது வந்து சிபிஆர் 650 ஆரோட ஆன் ரோட் ரிவ்யூ. வெயிட்டுங்க, ஸோ எடுத்தோன்னா வெயிட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஈஸியாக தள்ளிட்டு போகிற வகையில் இந்த வண்டியோட வெயிட் இருக்குது. வெறும் 216 கிலோ தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், இந்த டிஸ்பிளே இருக்கு இல்லையா, இது வந்துட்டு பிளாக் கலரில் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெட் லைனர் வந்து 14,000-12,000 ரெட் லைனர் ஆரம்பிக்குது. ஸோ ஃபியூயல் இது இதெல்லாம் வந்து நைட்டில் நல்லா தெரியும். காலையில் இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டிக்கிட்டு பாருங்கள், ஸ்டிக்கர் எடுத்தால் தான் லைட்டாக எனக்கு தெரிஞ்சுது. நான் ஸ்டிக்கர் ஒட்டிடுறேன் அப்படின்னா ஒன்றுமே தெரியல. கியர் ஃபஸ்ட்டு கியர் போட்டதுக்கப்புறம் சுத்தமாக எனக்கு வந்து இதுவே கேட்கல. அந்த கியர் சூப்பர் பைக் சவுண்டு டங்குன்னு கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே கேட்கல. வெரி வெரி ரிஃபைண்டுங்க. மை காட், எக்ஸலண்ட் ரிஃபைன்ட் இன்ஜின், சூப்பராக இருக்குது. அண்ட் எடுத்த உடனே எனக்கு வந்து கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர். யூஸ்வலாக நம்ம இண்டிகேட்டர் இங்கே தேடுவோம், ஆனால் இந்த இண்டிகேட்டர் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அது வந்துட்டு ஒரு இதுவாக கருதுறேன். அண்ட் மிரர்ஸ், மிரர் விசிபிலிட்டி சூப்பராக இருக்குங்க. ஸோ என்ன ஜாக்கெட் போட்டாலும் சுத்தமாக மறைக்க போகிறதில்ல. இந்த வண்டியோட சீட்டிங் பொசிஷன் வந்துட்டு கொஞ்சம் லீன் ஃபார்வர்ட் பொசிஷனாக இருக்குது. நிச்சயமாக லாங் டூரிங் பண்ணுறப்போ நிச்சயமாக ரிஸ்ட் பெயின் வரும், பேக் பெயின் வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. கிளச்சு, கிளச்செல்லாம் வந்து பா ரொம்ப சாஃப்ட்டுங்க, சான்ஸே இல்லை. இவ்வளோ சாஃப்டாக இருக்கும், நிறையா சூப்பர் பைக்ஸ்லாம் பார்த்துருக்குறேன். நமக்கு வந்து கிளச்சு பிடிச்சி பிடிச்சி ஃபிங்கரில் சிக்ஸ் பேக் வந்துடும் அந்தளவு கிளச் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இந்த வண்டியோட ஃப்ரண்ட் விசிபிலிட்டி அப்படியே ஃபயர் பிளேடோட விசிபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஹோண்டா. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த வண்டியோட ஃப்ரண்ட் விசிபிலிட்டி. அண்ட் பிரேக்கிங் எல்லாமே டாப் நாச்சு. இப்போ பாருங்கள், ஓகே. ஸோ இந்த வண்டியோட பிரேக்கிங் 60-0 வந்துட்டு அண்டர் 2 செகண்ட்ஸ்லேயே நின்றுது, ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இந்த மாதிரி பாட் ஹோல்ஸ்லாம் விடுறப்போ ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக ஷாக் அப்சர்பர்ஸ் ஆவரேஜ்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்பீட் பிரேக்கர்ஸ், அப்போ இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஏற்றி இறங்கணும். இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் ஒரு கான் தான். நம்ம இந்த வண்டியோட வாக் அரவுண்ட் வீடியோ பண்ணப்பவே நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம், ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன எல்லாமே. ஸோ இப்போ இந்த வண்டியில் வைப்ரேஷன்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நான் வண்டி ஆன் பண்ணேன், எனக்கு வந்து இந்த இடத்துல லைட்டாக வைப்ரேஷன்ஸ் தெரியுது, லைட்டாக மைல்டு வைப்ரேஷன் சவுண்டு வருது. இந்த வண்டியோட மைலேஜுங்க, மைலேஜெல்லாம் உண்மையாலுமே டாப் நாச் மைலேஜாக இருக்கும். பாருங்கள், மறுபடியும் ஹார்ன் அடிக்கிறதுக்கு கை இங்கே தான் போகுது, இந்த இடத்துல வரவே மாட்டேங்குது. ஹாரன் நல்லாவே இருக்குங்க, ஹாரன் நல்லா சத்தமாகவும் லவுடாகவுமே இருக்குது. ஸோ ஹாரன் வைஸ் ஒன்றும் பேடுன்னு சொல்கிற அளவுக்குலாம் ஹாரன் நிச்சயமாக இல்லை, வெரி நைஸ் ஹாரன். இப்போ நல்லா இருக்குங்க, இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம், நம்ம நாட் ஈவன் 300-400 meters கூட வந்திருக்க மாட்டோம், எனக்கு இப்போயே லைட்டாக ரிஸ்ட் பெயின் வர ஆரம்பிக்குது. இந்த வண்டியோட ஃபியூவல் டேங்க் 15 liter ஃபியூவல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் வைஸ் நல்லாவே மைலேஜ் வரும். இந்த ஸ்விட்சஸ் எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நிறையா நம்ம சொல்லிட்டோம், மறுபடியும் நான் சொல்ல தேவையில்லை. ஸோ இது வந்துட்டு ஃபோர்க்கில் வந்துட்டு ஷோவா அப்படின்னு சொல்லி பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. ஃபராஸ் இது வந்து நான் அட்ஜஸ்டபிள் தான், நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி நான் அட்ஜஸ்டபிள் தான். இதில் வந்து குயிக் ஷிஃப்ட் ஆட்டோ பிளிப்பர் கிடையாது. ஆல்மோஸ்ட் 10.18 lakhs ப்ரைஸ் டேக்கு இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பட் அது மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வண்டியோட இனிஷியல் ஆக்சலரேஷன் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கியர் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கியரு 61 வரைக்கும் போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கியர்லேயே 61 போகுது, யோசிச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப இனிஷியல் ஆக்சலரேஷன் 85 bhp ஆஃப் பவர், வாவ், சான்ஸே இல்லை. ஸோ இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 132 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சின்ன கிரவுண்ட் கிளியரன்ஸ். நான் வந்துட்டு ஸ்பீட் பிரேக்கரில் பாருங்களேன், இது வந்து ரொம்ப பெரிய ஸ்பீட் பிரேக்கரு. இந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஒன்றும் பெருசாக இடிக்கலை. ஸோ கொஞ்சம் பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த வண்டி வந்து தட்டும். இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஹாரன், ஹாரன் வந்துட்டு கொஞ்சம் லவுடாகவே இருக்குங்க, ஹாரனில் எந்த குறையுமே இல்லை. அந்த கிகி ஹாரன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாடி மஹேந்திரா தார், ஐயோ
எனக்கு அந்த மகேந்திரா தார் மேலே ஒரு கண் இருக்குது. இந்த ஸ்பீட் பிரேக்கர் பார்க்கலாங்க, அப்புறம் ஸ்பீட் பிரேக்கருக்கும் இதுக்கும். ஸோ ரொம்ப சின்ன ஸ்பீட் பிரேக்கர் இது, ரொம்ப கிரவுண்ட் கிளியரன்ஸ் சின்னதாக இருக்கனால இத்திரையூண்டு கேப் தாங்க இருக்குது. பில்லியன் சீட்டு இந்த வண்டியில் ரொம்ப சின்னது, இந்த ரொம்ப ரொம்ப சின்ன சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி பில்லியன் உட்காடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் மேலே தான் வந்து அவங்க புஷ் பண்ணி உட்காருவாங்க. ஸோ 200% உங்களுக்கு வந்து ஷோல்டர் பெயின், மேலே தான் கை போட்டு உட்காருவாங்க. ஸோ ஷோல்டர் பெயின் ஆகட்டும், ரிஸ்ட் பெயின் ஆகட்டும், எக்கச்சக்கமாக வரும். ஸோ அது வந்துட்டு இந்த வண்டியோட கான்ஸாகவே பார்க்கலாம். கொஞ்சம் அக்ரஸிவ் பொசிஷன் தான் பஸ் ஸோ அதில் வந்து நம்ம மாற்று கருத்தே இல்லை, அக்ரஸிவாக தான் இருக்குது. ஐயோ, இந்த குண்டு குழிலாம் விடுறப்போ கொஞ்சம் எனக்கு ஷாக் அப்சர்வர்ஸ் ஹார்டாக தான் தெரியுது. யூனிகார்ன் ஷாக் அப்சர்வர்ஸ் அளவுக்கு நம்ம கம்பேர் பண்ணியிருக்க கூடாது, யூனிகார்ன் அளவுக்கு இல்லை. இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,18,000 ரூபாய் வருது. இதே இதோட நேக்கர்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 988,000 ரூபாய், 30,000 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது இதுக்கும் அதுக்கும். மற்றபடி ஐ திங்க் என்ன சொல்கிறேன்னு தெரியல, ஹோண்டா வந்து எதுக்காக அப்படி பிளேஸ் பண்ணுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. அதுக்கு கம்ப்ளீட் பைக்குங்க, வண்டி வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே மேசிவாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ மேசிவான வெஹிக்கிளுங்க. அண்ட் ஃப்ரண்ட் லுக்ஸ் பாருங்கள், பா சான்சேல் அந்த ஃபயர் பிளேடோட லுக் அப்படியே இருக்குது, வெரி ஷார்ப் டிசைனுங்க, சூப்பருங்க. இதை பார்த்து ரசிக்க